நடிகர் கமலஹாசன் இப்போ தாங்க பிக் பாஸ் சீசன் டூ முடிஞ்சிருக்கு. அதனால் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா சபாஷ் நாயுடு படத்துக்கான வேலையில இறங்க போகிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா 50% முடிஞ்சு. ஸோ மீதிக்க 50% பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிச்சு தர சொல்லி லைக்கா வந்து ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. ஸோ கமல் சார் தயாராகிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் இறுதிக்குள்ள சபாஷ் நாயுடு படப்பிடிப்பை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் இந்தியன் டூ படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்தியன் டூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சு கொடுக்கறதா சங்கர் சார் சொல்லியிருக்காருங்க. அதுவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த படம் தயாராக போகுது. கொஞ்சம் இந்த ப்ரொடியூசர் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, லைக்காக ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் பார்த்தீங்கன்னா விலகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 crores எடுத்து கொடுக்கறதா சங்கர் சார் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் தாண்டி உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, இவருடைய கரியர்லேயே பெஸ்ட் ஹிட் அப்படின்னு சொன்னால் தேவர்மன் படத்தையும் ஒன் ஆஃப் தி மூவியை சொல்லலாம். ஸோ தேவர்மன் பார்ட் டூ எடுக்க போகிறதா உலகநாயகன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது கமல் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவர் மகன் டூக்கான ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரமே ஷூட்டிங் ஆரம்பிப்பான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சபாஷ் நாயுடுல போயிடும், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவில் போயிடும். ஸோ அதுக்கடுத்த வருஷம் தேவர் மகன் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். எது எப்படியோங்க, கமல் சார் இந்த அறிவிப்பு விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.